ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ப்ராடக்டோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் மொதல் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அது தரமான இருக்குமா அப்படின்னு நம்ம ஒரு பதட்டம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த பதட்டத்தை போக்குற மாதிரி தான் நம்ம வீடியோ இன்றைக்கி அமைய போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழுமையாக நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா, ப்ராடக்டோட பேக்கிங் வந்து ரொம்பவே குவாலிட்டி இல்லாமல் தான் இருக்குது. ஒரு நார்மல் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, கூடவே வெஜிடபிள் ஸ்கின் ரிமூவ் பண்ணுற இதுவும் கொடுத்துருக்காங்க. இது ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. அது கூடவே நம்ம ஜூஸரோட ஒரு டம்ளர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பிளாஸ்டிக் தான் இருந்தாலும் ஓகே. ஏன்னா ஃபுல்லாகவே ஹார்ட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாகவே பிளாஸ்டிக் தான். இதோட பாட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதோட ஒரு நாபும் கொடுத்துருக்காங்க. இந்த நாபை வந்து நம்ம கரெக்டாக ப்ரொசீஜர் படி வச்சுட்டு லாக் பண்ணிட்டு தான் நம்ம இருக்கணும். பட் ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது உள்ளே போயிடுச்சு. இருந்தாலுமே நம்ம வந்து கிரவுண்டில் வந்து சரியாக வந்து ஃபிட்னஸ் ஆகலை. பட் இல்லை, இந்த ஹேண்டில் வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு உங்கள் சாம்பிளுக்காக ரெண்டு வகையான ஃப்ரூட்ஸ் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஒன்று கிரேப்ஸு, இன்னொன்று பைனாப்பிள். இந்த ரெண்டுமே ஜூஸ் பண்ணி பார்க்கலாம். கிரேப்ஸை டாப்பில் போட்டுக்கோங்க. ஜூஸ் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பட்டு கிரேப்ஸில் வந்து அதிகமாக நீர் சத்து இருக்கனால ஜூஸ் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் பைனாப்பிள் எப்படின்னு தெரியல. இதை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இது ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதோட ஜூஸோட லிக்யூடு மட்டும் டம்ளரில் வருது. மற்றபடி அதோட வேஸ்டேஜ் எல்லாமே அவுட் சைடு வெளிவருது. இது ரொம்பவும் ஸ்டாண்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணால் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட்டு எல்லா விளம்பரத்துலேயும் சொல்லுவாங்க ஈஸியாக எளிமையாக பண்ணலாம்னா. பட் அது எனக்கு தெரிஞ்சு அது பண்ணுற மாதிரி இல்லை. ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் மீஷோவில் அவங்க கொடுக்குற ரேட்டுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் ஓரளவு ஒர்த்து தான், ஓரளவு ஓகே. பட் எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக. ஒரு நார்மலாக நமக்கு எடுக்கும்போது கை மிஸ் ஆனால் கூட கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்குங்க. ஜூஸ் போட்டு முடிஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பாடி டாப் பண்ண மாதிரி ரிமூவ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தெரியுது, எல் ஒரு கிரேப்ஸோட ஸ்கின் கம்ப்ளீட்டாகவே இதில் வந்து ஸ்டக் ஆகிடுது. அப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு அளவுக்கு மேலே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாமானா அது கஷ்டம். அது அப்பப்போ ரிமூவ் பண்ணி இதை க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட்டு இந்த ஜூஸரு எல்லா ஜூஸரை விட இந்த ஜூஸர் வந்து உங்களுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது ரொம்ப கஷ்டம். இது ஒரு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் போடுறதுக்கு ஓகேனா ஓகே. பட் அதிகமாக ஜூஸ் போட்டு குடிக்கிறவங்களுக்கு இது செட் ஆகிற மாதிரி இல்லை. இது எல்லாமே ஒவ்வொரு ட்ரிப்பும் இது ரொம்ப பண்ணி ரொம்ப பண்ணி இது க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். கம்ப்ளீட்டாக வெளியே வருமானு கேட்டால் அது இல்லை. அப்புறம் அந்த மெசையை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்தது என்னென்னா, பைனாப்பிள் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால ஜூஸ் எப்படி வருதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்போலாம் கரெக்டாக அது கீழே போய் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஜூஸ் நல்லா வரும்னு நினைக்கிறேன். இதுலேயுமே நீர் சத்து அதிகமாக இருக்கிறனால தான் வந்து நமக்கு லிக்யூட் ஃபார்மில் கிடைக்கும். பட் பாட்டம் வந்து சரியாக குவாலிட்டியாக இல்லாதனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நம்ம ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஹோல்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஜூஸ் பண்ணும்போது அவுட்லெட்டில் வந்து நமக்கு வெளிவந்துட்டுருக்கு. இந்த ப்ராடக்டை பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கிரேப்ஸும் யூஸ் பண்ணிட்டோம், பைனாப்பிளும் யூஸ் பண்ணிட்டோம்.
இந்த ஒரு டம்ளர் ஜூஸுக்கு வந்து நம்ம அதிகப்படியான மெட்டீரியல் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை பொறுத்தளவில் இந்த ஜூஸர் வந்து நமக்கு ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் பட் நமக்கு இந்த ப்ராடக்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 300 தான். இந்த 300ல் இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தளவில் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஒர்த்து தான். நம்ம வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்பவும் உங்களுக்கு ரிப்ளை பண்ண காத்துட்ருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.